தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கின வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு, எல்லாருமே செஞ்சிட்ருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் கண்டிப்பாக வரலாம். ஏன்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா சில பேர் ஏதாவது தவறுகளை செஞ்சுருப்பீங்க. அந்த தவறுகளை நம்ம நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கும். ஆனால் எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வழிமுறை மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கரெக்ஷன் நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. மற்ற இப்போ நீட் மாதிரி இருக்கிற எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோஸ்னு சொல்லி அவங்க ஒன்று கொடுப்பாங்க, அதில் நாமளே போயிட்டு கரெக்ஷன்லாம் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த என்ஜினியரிங் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் நமக்கு கொடுக்கல. அவங்க கொடுக்கறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஎஃப்சி சென்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 52 சென்டர்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த டிஎஃப்சி சென்டர் வழியாக நீங்கள் உங்களுடைய கரெக்ஷனோ இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வெப்சைட்டு இந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வழியாக போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு, நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணாலும் சரி அல்லது வேறு ஏதாவது சந்தேகங்களுக்கு அவங்கள போய் பார்க்கணும்னு சொன்னாலும் சரி, இந்த டிஎஃப்சி சென்டருக்கு நீங்கள் போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும். இது எதுக்காகன்னா இந்த சமூக இடைவெளியெலாம் கடைபிடிக்கணும் அப்படின்றதுனால நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அப்பாயின்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரும், அதை வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு பிஃபோராக அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு தான் வந்து இந்த லிங்கே கொடுத்துருக்காங்க. சரி, இந்த அப்பாயின்மெண்ட்டை எப்படி நம்ம வாங்கிறது, எப்படி நம்ம லாகின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் சில விஷயங்களை கவனிச்சிங்க. எப்பயுமே நீங்கள் என்றைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து பிஃபோராக நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஒன் டே பிஃபோர் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும். முக்கியமாக உங்களுடைய சரியான மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் கையில் இருக்கிற மொபைல் நம்பர் அது இருக்கணும். அதே போல் நீங்கள் வந்து உங்களுடைய டிஎஃப்சி சென்டர், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டிஎஃப்சி சென்டர் எதுன்னு சொல்லி அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டைமு டேட்டு அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். எந்த டைமில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுன்றதை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுடைய டிஎஃப்சி சென்டருக்கு நீங்கள் போகும்பொழுது ஹாஃப் அன் அவர் பிஃபோராக உங்கள் அப்பாயின்மெண்ட் டைமுக்கு முன்னாடி நீங்கள் போகணும். அதுக்கப்புறமா உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரீஅப்ளைங் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட் சப்போஸ் கிடைக்கலன்னா திரும்ப வந்து ரீஅப்ளையும் நீங்கள் உங்களால் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் முக்கியமாக வந்து பெரும்பாலானவர் வந்து சந்தேகங்களை கேட்குறதுக்காகவும் உங்களுடைய அப்ளிகேஷன் கரெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் டைரெக்டாக அந்த டிஎஃப்சி போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே தான் வந்து இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் ப்ரொசீட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ப்ரொசீடை நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய பேர் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர். ஸோ இதுதான் மெயின். அதுக்கப்புறம் வந்து செலக்ட் டிஎஃப்சி விசிட். நீங்கள் வந்து இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, எந்த சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணணும், உங்கள் நியர்பை இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அந்த 52 சென்டரில் வந்து எந்த சென்டர் உங்களுக்கு தேவைன்றதை நீங்கள் வந்து இங்கே கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் விசிட், என்றைக்கு நீங்கள் விசிட் பண்ணுறீங்களோ அது, எந்த டைமில் விசிட் பண்ண போகிறீங்க அது. அதுக்கப்புறம் வந்து உங்களோட பர்பஸ் ஆஃப் விசிட் என்ன அப்படின்றது இங்கே கொடுக்கணும். இந்த பர்பஸ் ஆஃப் விசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கரெக்ஷன் அப்ளிகேஷனாக அதை செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா சர்டிஃபிகேட் வந்து இதை அப்லோட் பண்ண வேண்டியது இருந்தால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா பொதுவான என்கொயரி எதாவது இருந்ததுன்னு சொன்னால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும், உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு மெசேஜும் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கீங்களோ அன்றைக்கே கண்டிப்பாக உங்களுக்கு மெசேஜ் வரும் வர சொல்லி நீங்கள் டைரெக்டாக போய்க்கலாம். இன்கேஸ் மெசேஜ் ரிசீவ் பண்ணாட்டாலும் ஹாஃப் அன் அவருக்கு பிஃபோராக அந்த ஆன் டைமில் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா போதும். அப்ளிகேஷன் கரெக்ஷனாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது சந்தேகங்களை தான் நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் கவுன்சிலிங் தொடர்பான சில விஷயங்கள்லாம் தேவைப்படுதுன்னு நினச்சாலும் எல்லா டீட்டெயிலும் அங்கேயே நீங்கள் கேட்டுக்க முடியும். இந்த அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது எதுக்காகனா ஒரே டைமில் எல்லோரும் வரக்கூடாதுன்றதுக்காக அப்பாயின்மெண்ட் சிஸ்டத்தை வச்சுருக்காங்க. ஸோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தவறாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட தமிழ் ஸ்டோர் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.